அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, இந்த ஆடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க வீட்டில் பூஜை அறை இவ்வாறு இருத்தல் கூடாது. அது பூஜை அறையாக இருந்தாலும் சரி, பூஜா கபோர்டாக இருந்தாலும் சரி, பூஜா செல்ஃப்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செல்ஃபாக இருந்தாலும் சரி, அல்லது வெறும் செவத்தில் சாமிப்பட மாட்டிருந்தாலும், இந்த திசையை நோக்கி இதை பார்த்தவாறு இருத்தல் கூடவே கூடாது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான தகவல் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். டாபிக் போகிறதுக்கு முதல்ல ஒரு சில விஷயங்கள். நவராத்திரிக்கு வைத்து வணங்கக்கூடிய நவசக்தி எந்திர தொகுப்பு தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணான 99429224 அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தாருங்கள். பதிவு செய்து அந்த 9 சக்கரங்களை வாங்கிக் கொள்ளலாம். நவராத்திரி நவசக்தி எந்திர தொகுப்பு. மேலும் தனாஷ்டகீதை புத்தகம் தேவை என்றாலும் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க. அந்த புத்தகம் உங்கள் குடும்பத்துக்குண்டான பிரத்யேகமான பலவரிசை மந்திரத்துடன் அனுப்பி வைக்கப்படும். மேலும் கருங்காலி பொருட்கள் நவராத்திரியை முன்னிட்டு குறைந்த விலையில் சலுகை விலையில் தரதான் முடிவு பண்ணியிருக்கோம். டீட்டெயில் வேணா வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க, அதனுடைய விலை விவரங்களை தருகின்றேன். உங்கள் வீட்டில் பூஜை அறை, இந்த சந்தேகத்தை நிறைய சகோதரி என்று கேட்டிருக்காங்க. பூஜை அறை வந்து வாசல் நிலைவாசலை பார்த்தால் போல இருக்குது. அதாவது தலைவாசல், வீட்டுக்குள்ள நுழையிற தலைவாசல் நிலைவாசல் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாசலுக்கு நேராக பூஜை அறை இருத்தல் கூடாது. அது பூஜை அறையாக இருந்தாலும் சரி, பூஜா கபோர்டாக இருந்தாலும் சரி, அல்லது சுவாமி படம் அங்கே வைக்க வச்சிருந்தாலும் சரி, தலைவாசலுக்கு நேராக தலைவாசலை பார்த்தாற் போல நீங்கள் பூஜை அறை அமைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அன்பு கூர்ந்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன் சுவாமி அப்படின்னா, நிலைவாசலுக்கு பார்த்தாற் போல நீங்கள் பூஜை அறை வைத்திருக்கும் பொழுது நேர்மறையான சக்திகள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். திரும்பவும் சொல்கிறேன், நேர்மறையான சக்திகள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் தெய்வத்தினுடைய அருள் வீட்டிற்குள் தங்காது என்பதால் தான் இந்த ஆலோசனை தருகின்றேன். நிலைவாசலுக்கு நேராக பூஜை அறையோ பூஜை கபோர்டோ இருக்குமாறு இருத்தல் கூடாது. சப்போஸ் சுவாமி என் வீட்டில் ஒரே அறை தான், இப்போ இதை மாற்ற முடியாது, இதற்கு மாற்று ரெமெடி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கின்றேன். ஏன்னா சிலருடைய பொருளாதார சூழல் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணமாகவோ மாற்ற முடியாது, அல்லது ஹால் மட்டும்தான் இருக்கும், அந்த ஹாலில் வந்து படம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் என்ன செய்யணும் அப்படின்னா, தவிர்க்க முடியாத சூழலால் நிலைவாசலை பார்த்தாற்போல் தான் பூஜை அறையோ பூஜா கபோரோ அல்லது சாமி படம் மாற்ற இடமோ இருந்துச்சுன்னா, நிலைவாசலில் ஒரு ஸ்கிரீன் துணி போட்டு வையுங்கள். நிலைவாசலை மூடுற மாதிரி ஸ்கிரீன் துணி, எப்பயுமே அந்த ஸ்கிரீன் துணி மூடியே இருக்க வேண்டும். நிலைவாசலுக்கு ஏற்ற ஒரு ஸ்கிரீன் துணி போடுவதை போட்டு வைத்தீர்கள் சொன்னால் இந்த தோஷம் நீங்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், நிலைவாசலை பார்த்தால் போல பூஜை அறை இருக்கக்கூடாதுங்க. அப்படி வேற வழியில் இருந்த மாற்ற முடியாத சூழல் இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்கிரீன் துணி எடுத்து நிலைவாசலை மூடி வையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் சொல்லுங்கள். முடிந்தவரை நிலைவாசலுக்கு எதிரே பூஜை அறை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா ஒரு ஸ்கிரீன் துணி போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தோலி பரவட்டும்.